ஒரு கதை சொல்லவா பில்லு? ஒரு ஊர்ல நரி அதோட சரி இதானே சொல்ல போற போடா. பைபிள கண்டுபிடிச்சிட்டானே, இப்ப என்ன பண்ணலாம்? எப்படா பில்லு, என் கண்ணிலே கதை பத்தியா? எப்பவுமே இந்த மொக்கை தானே சொல்லுவேன். டே பில்லு, நான் ஒரு செம்மையான ஒரு பிரியாணி கதை சொல்றேன், நீ கண்ணை மூடு. நீ கண்ணை மூடலன்னா விடமாட்டேன், நம்ம கண்ணே மூடிடுவோம். ஸோ கைஸ், நம்ம பிரான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான காய்கறி, சட்டி, கரண்டி, மசாலா, அது இதுன்னு எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு பிரானை நல்லா வாஷ் பண்ணி அதில் மிளகாப்பொடி, பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. கையில் பிரானை எடுத்துக்கிட்டேன், அதை பில்லுக்கிட்ட கொண்டு போனால் பயந்துக்கிட்டு ஓடுவான் பாருங்கள். இந்த தூக்குச்சட்டியில் இருக்கிறது பால்கோவா மாதிரியே இருக்கும், ஆனால் அதான் இல்லை, இஞ்சி பூண்டு மசாலா. அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊறப்போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய சட்டியில் தால்ச்சா தான் பண்ண போகிறோம். என்ன தான் பிரியாணி இருந்தாலுமே பிரியாணியோட பொண்டாட்டியார்னா தால்ச்சா மட்டும்தான். ரெண்டு பேர் தான் மேடம், ரெண்டு பேர் கிடையாதுங்க, யாராவது ஒருத்தரோட. ரெண்டு பேர் தான் மேடம், ரெண்டு பேரோட வாழ முடியாது, உயிரே போனாலும் சரி, ரெண்டு பேர் தான். இந்த தால்ச்சா மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த நாலு பேர் இருப்பானுங்க, பட்டை இலக்கா, கிராமு, பிரியாணி இலை, இவங்க எண்ணெய்க்குள்ளே போட்டு இவனுங்க கூட கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இதுக்கு மேலே மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இந்த கலர் வந்தோன்னா வாழைக்காய், கத்திரிக்காயை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இதுக்கப்புறம் சாம்பார் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான். இந்த பில்லு இருக்கானே, மற்ற நாளில் தான் எனக்கு சமைக்கும் போது ஹெல்ப்பே பண்ண மாட்டான். இந்த பிரியாணி கதையில் கூட அப்படி தான், எப்போ பாரு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான், அதனால் அவனை அடித்து இங்கே வாடா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதில் விட்டேன், இந்த தால்ச்சாக்கு மாங்காய் ரொம்ப முக்கியம், அதனால் நறுக்கி வச்ச மாங்காவெல்லாம் நானும் பில்லும் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டோம். சரி, தால்ச்சாக்கு கொஞ்சம் மாங்காய் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவை போட்டு வேக வச்ச பருப்பையும் போட்டுட்டு புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி உப்பை போட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சா தால்ச்சா ரெடி. இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு பெரிய செட்டியில் கோல்டு வின்னர் நெய்யை கலந்து ஊற்றி நம்ம பாய்ஸ் அது மேலே பறக்க விட்டு கொத்தமல்லி, வெங்காயம், மிளகா போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கிறது எப்படி இருக்கும்னா, இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, தக்காளியை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் மிளகாப்பொடி, பிரியாணி மசாலா, மல்லித்தூளை போட்டு நம்ம செல்லக்குட்டி ஊற வச்ச பிரான்ஸை அதுக்குள்ளே போட்டுடணும். அந்த பிரான்ஸை நல்லா கிண்டி விட்டு மேலே தயிரை ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் இவங்க மேலே உப்பு போட்டு லைட்டாக அந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருந்தால் இங்கேயே மாற்றிக்கலாம், இல்லைன்னா மாற்ற முடியாது. இதில் லெமன் ஜூஸ் ஊற்றணும்னு நான் சொல்ல மறந்துட்டேன். டேஸ்ட்டு எல்லாமே ஓகேனா இதில் தேவையான தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. இந்த ரெஸ்ட் டைமில் நீங்கள் ரைத்தாவை ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் பில்லுக்கு பிரான்ஸ் அதிகமாக பிடிக்காதுன்னு அவனுக்கு தனியாக சிக்கன் எடுத்து வேற பொறிச்சாங்க. மூத்த பையன் நான் இருக்கேன், நான் ஏதாச்சும் கேட்டால் அவங்க பண்ணித்தராங்களா? பில்லு செல்ல புள்ளனால அவனுக்கு கேட்குறதெல்லாம் பண்ணித்தராங்க. ஸோ நல்லா கொதி வந்தோன்னா அதுக்குள்ளே அரிசியை போட்டு கொத்தமல்லி புதினா மேலே போட்டு நெய்யை தாராளமாக மேலே ஊற்றி விட்ருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த சட்டி மேலே வீட்டில் என்னெல்லாம் ஜாமான் வெயிட்டாக இருக்கோ ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்ம போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா பிரியாணி செம்ம ஸ்மெல்லு. இதாண்டா பில்லு அந்த பிரியாணி கதை. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான், வாழை மரம் வீட்லேயே இருக்குது, அதனால் பில்லு சைஸுக்கு ஒரு வாழை இலையை கட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வாழை இலையில் சுட சுட பிரியாணி, தால்ச்சா, அதுக்கப்புறம் ரைத்தா, அப்புறம் சிக்கன் பீஸ், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ பிரியாணி தால்ச்சா காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த பிரியாணி பிரான்ஸோட ஃப்ளேவரோடு எடுத்து சாப்பிடும் போது டெய்லி இந்த மாதிரி ஒரு பிரியாணி கதை ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. பிரான்ஸ் அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது, பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கவும் தலைவர் ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ட கதையை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.